Coming back to the next chapter, the last part of the lesson, breeds of dairy animals. Dairy is the production of a dairy animal and marketing of milk and its products. Okay, dairy அப்படினு சொல்லும்போது milk சம்பந்தப்பட்ட பால் சம்பந்தப்பட்ட D A I R Y dairy. D I A R Y is a diary. Okay, this diary is written notes. Okay, notes எழுதுறதுக்கு யூஸ் பண்ற நாட்குறிப்பேடு diary. D I A. This is dairy. Okay, homophone in English. And dairy operation, they consist of proper maintenance of cattle should be there, and the collection, the processing, the milk and its byproducts. And there are about 26 well-defined breeds are there of cattle, children, and 6 breeds of buffaloes in India. Well-defined breeds. நேத்து தான் நினைக்கிறேன். நேத்து தான் முந்தின நாளான் தெரியலையே. அன்னைக்கு ஒரு ஒருத்தவங்க வைரலா ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. இல்லை, நியூஸில் தான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 98 வகையான மாடுகளின் வகைகளை அவங்க பேர் சொன்னாங்க. ஒருத்தவங்க, ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க. அப்படின்னா நம்மளுடைய நமக்கு தெரியாம 98 வகைகள் இருக்கு. அதுல ஒரு சிலது தான் வெல் டிஃபைன்டு 26 அண்ட் வெல் நோன் 6 பிரீட்ஸ் ஆஃப் பஃபலோஸ் தே ஆர் இன் இந்தியா. ஓகே, ஸோ அவுட் ஆஃப் 98 இன்னும் நமக்கு தெரியாது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அண்ட் தீஸ் கேட்டில்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன் டு 3 குரூப்ஸ் பேஸ்ட் ஆன் த பர்பஸ். ஒன்று வந்து டெய்ரி பிரீட்ஸ் ஆர் மில்க் பிரீட்ஸ் அப்படின்னு சொல்லணும். So they give high milk yields and they extended lactation. பால் கொடுக்குற அந்த நாட்களானது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குமா. அண்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தோ சிந்தி, கர், சஹிவால், ஜெர்சி, ப்ரௌன் ஸ்விஸ் அண்ட் ஹோல்ஸ்டீன் கேட்டல், இவங்கெல்லாம் பால் எடுக்கிறதுக்காகவே வைத்திருக்கிற டெய்ரி பிரீட்ஸ். ட்ராட் பிரீட்ஸ் அப்படின்னா புல்லக்ஸ் ஆர் குட் ஃபார் ட்ராட் பர்பஸ். எக்ஸாம்பிள் காங்கேயம் அண்ட் மால்வி. காங்கேயம் மாடுகள், இது காங்கேயம், இது கர். இது பார்க்கும்போதே தெரியுது பாருங்க. ஓகே, மெமரி கிளாண்ட் ரொம்பவே பெருசா இருக்கு. ஸோ இது பால் கொடுக்கறது. இது காங்கேயம், இது என்னன்னா மூட்டையை இழுக்கிறது மாதிரி வண்டி இழுக்கிறதுக்கு யூஸ் பண்ற காளைகள். ஸோ இது இவங்களோட பேரை வந்து ட்ராட் பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ளோயிங்க்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, அண்ட் டியூவல் பர்பஸ் பிரீட்ஸ், ஒரு சில கவுஸ் ஆர் தேர் டியூவல் பர்பஸ் ஃபார் ஈல்டிங் மோர் மில்க் அண்ட் புல்லட்ஸ் தே ஆர் யூஸ்ட் ஃபார் பெட்டர் ட்ராட் பர்பஸ். ஸோ இவங்கள வந்து ஓங்கோல் அண்ட் ஹரியானா அப்படிங்கிற வகைகளில் இருக்கிற மாடுகளை டியூவல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. வீச்சூர் பிரீட் அப்படின்னு ஒன்று இருக்கு, சரியா? வீச்சூர்ன்றது என்னது, ஊர் பேரு. அண்ட் இட் இஸ் அ ஸ்மாலஸ்ட் பிரீட் ஆஃப் கவ் ஆஸ் பர் த வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்ட். அண்ட் ஆவரேஜ் லெங்க்த் வந்து 124 சென்டிமீட்டர்ஸ் தான். அண்ட் ஆவரேஜ் ஹைட் வந்து 87 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ நாட் ஈவன் 1 மீட்டர். ஓகே, அண்ட் ஆரிஜின் வேச்சூர் வில்லேஜ் அண்ட் கோட்டயம்ல இருக்கு. இட் இஸ் இன் கேரளா. It produces large amount of milk and in relation to the food consumption. And India is a large producer of milk globally. So this can be asked to children. And India has many popular breeds of cows and buffaloes. Prominent indigenous cow breeds in India, எதில் அப்படினா, indigenous அப்படினால் இம்மு சேர்க்கணவே சொல்லிட்டேன். நாட்டு வகை, country breed, original breed of our India. Okay, நமக்கு சொந்தமான, கர், ரெட் சிந்தி, சாஹிவால், ஹாலிக்கர் அண்ட் அம்ரித் மஹால், கில்லாரி, காங்கேயம், பர்கர் அண்ட் பர்கர் இல்லை பர்கூர். ஓகே, ஆமாம், நீ பர்கர் நினச்சிக்க போகிற பர்கர்னு. அப்புறம் அம்பலச்சேரி, புலிக்குளம் அண்ட் அலம்பாடி அண்ட் தர்பர்கர், ஹரியானா, கன்க்ரேஜ், ஓங்கோல், கிருஷ்ணா வேலி அண்ட் டியோனி. So all these are the few indigenous varieties, breeds we have in our country. And to meet the milk and the demand of the growing population,
breeds are preferred by farmers in small scale farms. Goats, even they are used all over India for supplementing deficiencies in milk production. And some of the breeds that are cattle good milkers are Jamunapari and Ganga Jamuna Riverine Tracks Beetle in Punjab, Barbarani, Barbary in Uttar Pradesh. இப்ப இது வந்து வெரி குட் மில்கர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜமுனா பாரி இன் கங்கா ஜமுனா, ஓகே, ரிவரன் ட்ராக்ஸ்ல. அந்த ஆறு வடிவத்துல அந்த இடத்துல இருக்கிறது. அண்ட் இது வந்து பீட்டல் இன் பஞ்சாப், பீட்டல் இஸ் அ வெரைட்டி அண்ட் இட் இஸ் இன் பஞ்சாப், பார்பாரி இன் உத்தரப்பிரதேஷ். ஸோ த்ரீ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், த்ரீ டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஸோ யூ ஹாவ் டு மார்க், இட் கேன் பி ஆஸ்க் இன் டூ மார்க் குவஸ்டின். அண்ட் கம்மிங் பேக் டு காமன் டிசீசஸ் இன் கேட்டல். சரி, டிசீசஸ் வருமா இதுக்கெல்லாம் அப்படின்னா வரும், வரும், நிறையவே வரும். ஒரு வேலை எப்படி ஹெல்தி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, தே ஹாவ் டு ஈட் வெல், ட்ரிங்க் வெல் அண்ட் ஸ்லீப் வெல். எப்படி நம்ம அதே மாதிரி தான், நம்ம நல்லா சாப்பிடணும், நல்லா தண்ணி குடிக்கணும், நல்லா தூங்கணும். அப்படி ஒரு வேலை இல்லை அப்படின்னா ஹெல்தி கேட்டலை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, தே வில் அப்பியர் பிரைட், அலர்ட் அண்ட் ஆக்டிவாக இருக்கும் அண்ட் இன் தேர் மூமெண்ட், ஓகே, வித் அ ஷைனி கோட். பட் கேட்டல் தட் ஆர் அஃபெக்டட் பை லார்ஜ் நம்பர் ஆஃப் டிசீசஸ், வாட் ஆர் தே, அப்படி வந்துருச்சு, நோய் வந்துருச்சுன்னா தே வில் லுக் லைக் வெரி டல், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், அண்ட் சேஞ்ச் போஸ்டரை வந்து அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கும். அப்புறம் பால் கறக்கிறதுல வந்து அந்த அளவு வந்து ரொம்ப குறைஞ்சிரும், அப்பவே தெரிஞ்சிடும் மாடு வளர்க்குறவங்களுக்கு ஐயோ நம்ம மாட்டுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, ஓகே. ஸோ மெயின் டிசீசஸ் எது அப்படின்னா, ரிண்டர் பெஸ்ட் அப்படின்றது ஒரு டிசீஸு, ஃபுட் அண்ட் மவுத் டிசீசஸ்ஸு, கவு பாக்ஸ் இருக்குது, நமக்கு எப்படி சிக்கன் பாக்ஸ் அந்த மாதிரி கவு பாக்ஸு, ஹீமரேஜிக் ஃபீவர் இருக்குது, ஆந்த்ராக்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் தட் ஆர் ஃபவுண்ட் இன் டெய்ரி கேட்டில். இது உங்ககிட்ட டூ மார்க்கில் கேட்கலாம். And uses of dairy products. This can be asked in 3 mark children market. எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? Milk is produced by dairy animals. It is an emulsion of fat and lactose. Milk also contains enzymes which destroy during pasteurization. And milk, it is a very good source of vitamin A. இருக்கு மில்க்ல vitamin B1 இருக்கு, B2 இருக்கு. And also deficient in vitamin C. Okay? And due to this high nutritive value, it serves as a complete food for infants. Okay? And dairy products, yogurt, thayir vagaigal, அப்புறம் cheese, butter, ice cream, condensed milk, curd, and milk powder, processed from milk, make dairy and highly farming attraction. Okay? Meat. மீட், இட் இஸ் அ ரிச் ஃபுட், ரிச் ப்ரோட்டீன் அண்ட் ஆல்சோ தி கண்டெயின் மெனி மினரல்ஸ். இதெல்லாம் இருக்கு சதையில, கறியில் என்னெல்லாம் இருக்கு, ஃப்ளெஷ்ல என்னெல்லாம் இருக்குன்னா அயன் இருக்கு, ஜிங்க் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, செலினியம் இருக்கு. ஓகே, இதுவும் உங்களை சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர்ல 4 காம்பினேஷன்ல கேட்கலாம். அண்ட் இட் ஆல்சோ கண்டெயின்ஸ் விட்டமின்ஸ் நீடட் ஃபார் த ஹியூமன் டயட். அண்ட் லேண்ட் மேனேஜ்மெண்ட், grazing of livestock is sometimes used as a way to control the weeds and the undergrowth. And manure, this can be spread on the agriculture fields to increase the crop yields. And poultry farming, கோழி வளர்ப்பதா poultry farming அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நிறைய இருக்குது, chicken வளர்க்கலாம், ducks வளர்க்கலாம், turkeys வளர்க்கலாம், geese வளர்க்கலாம், quail வளர்க்கலாம், guinea fowls வளர்க்கலாம். இது எல்லாமே commercially, they are very 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 good, and a commercial poultry farming is very 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 profitable. And in this part we are discussing about just overview of the duck breeds, chicken farming practices in the and its advantages. Types of chicken breeds paaknona, there are more than 100 breeds are there children, and mostly farmed chicken breeds are categorized into 5 types: egg layers, broiler type, dual purpose breed, and game breeds, and ornamental breeds. இந்த அஞ்சு வகையானது தான் பொதுவாகவே கோழி வளர்ப்பில் இருக்கு. எதெல்லாம் அப்படின்னா, லெஹான் அப்படிங்கிறது நல்ல முட்டை போடுறது, இட் இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் தி எக், லெஹான் முட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதனால தான். ஓகே,
So it is a mostly popular breed in India and it is originated from Italy. So nammalude country idu kedaiyadhu Leghorn koli ingirathu Italy lende vandathu. So they are very small, compact with a small comb. Comb abdingirathu indha konda though small comb. Okay, and idu vandu cock Leghorn vagaigal. And they are very good. They are white in color or black in color. And egg laying vandu 5 to 6 months le vara aarambichirum. And that is why they are preferred as a commercial farms. Okay, yen abdin solli kekala. This you can write as a reason why it is. At Chittagong, it is a breed chiefly found in the West Bengal. And they are golden color or light yellow color. And beak is very long and it is yellow color. Ear lobes and wattles are very small. And red in color they are. And they are good egg layers and also delicious. You know the curry. Chittagong odiye kodi curry vandu rombave taste a irukum. Edhu which is the tastiest one nu solli kekkalam. Broiler. It is well known for the fast growth children and for soft quality meat. அதனால தான் இந்த broiler type தான் நம்ம எல்லாருமே சாப்பிடுறோம். இது சீக்கிரமாவே வளந்துரும். இது சீக்கிரமா வளர்றதுக்காக தான் நிறைய என்ன பண்றாங்க? ஹார்மோன் கொடுத்து வளக்க வச்சிடுறாங்க. சோ இதுல white plymouth னு ஒன்னு இருக்கு. இது they have a white plumage and the white plymouth நீங்க பார்க்கலாம். White plymouth rock hen and cock. இது hen இது cock. Okay, wow. And it is an American breed, fast growing breed, and also it is growing intensively confined from the farms. And dual breeds have been solli sollumbodhu, they are good for meat and also for egg layers. And they are called Brahma, and they are very good, popularly known for it is massive body, the bulky irukku par paakumbodhe theriyudhu par. And well feathered and proportionate body they have. Peak comb is one of the main thing they have. And it has a common two varieties. One is light Brahma and the other one is dark Brahma. This is light Brahma. Dark Brahma also we have. Grey game breeds abdin solumbodhu roosters sevalgal la irukala idu seval sanda vidradhukku cock fighting ku இதுக்காகவே வளர்க்கிறது. இது அசில். இதெல்லாம் அசில் தான். கோழி வகைகள் கோழி சண்டை போடுறதுக்காகவே வளர்க்கிறது. ஓகே, தமிழ்நாட்டில் சேவல் சண்டையும் ஒரு நாட்டுப்புற கலைகளில் ஒன்று தான் இல்லையா? அண்ட் த ஹென்ஸ் தே ஆர் வெரி குட் எக் லேயர்ஸ் பட் ஆர் நாட் குட் இன் இன்குபேஷன் ஆஃப் எக்ஸ். நல்லா முட்டை போடும் ஆனால் அவையும் காக்காது, இன்குபேட் பண்ணாது இது. அண்ட் அட் இந்த அசில் இஸ் நோட்டட் ஃபார் இட்ஸ் பஞ்சன்சிட்டி. ஒரு மாதிரி கட கட கடகடன்னு வளர்ந்துரும். ஹை ஸ்டாமினா, எப்பவுமே வந்து துரு 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 துருன்னு இருக்கும். ஒரு எதிராளியோட நின்று அதனால தான் இந்த பக்னசிட்டினால தான் அவங்க சண்டை போடுறாங்களே. ஓகே, தே ஹாவ் டாக்ட் ஃபைட்டிங் குவாலிட்டிஸ் அண்ட் ஆல்தோ புவர் இன் ப்ரொடக்டிவிட்டி திஸ் ப்ரீட் இஸ் வெல் நோன் ஃபார் தேர் மீட் குவாலிட்டி. அண்ட் ஆர்னமெண்டல் ப்ரீட்ஸ் தோ இது சில்கி. ஆக்சுவலி நான் இது நேரில் பார்க்கறதுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நானும் பார்க்கவும் ஆரம்பிச்சேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி தம்பி, ஹீ இஸ் இன் 10th ஸ்டாண்டர்ட் பட் ஹீ இஸ் ப்ரீடிங் திஸ் அண்ட் ஹீ இஸ் க்ரோயிங் திஸ் அண்ட் ஹீ இஸ் செல்லிங் திஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ சவுத் சைட் ஆஃப் தமிழ்நாடு ஹீ இஸ் லிவிங் அண்ட் ஹீ இஸ் செல்லிங் திஸ். ஓகே, வெரி குட் ஹாபி ஹீ ஹேஸ் காட். அண்ட் நாட் ஓன்லி திஸ் சில்கி ப்ரீட், ஹீ ப்ரீட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் ஆல்சோ. And silky, it is a breed of chicken. It has a typical fluffy plumage. Busu 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 nu irukku parunga, idu paakumbodhu busu busu nu dhaan irundhuchu. And numerous additional special characters they have. It has got black skin children and bones. Blue ear lobes will be there. And five toes on the foot it will have. And majority chickens they have only four, but they have 5. So, எதுக்கு 5 இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். So, you can write silky. And they are exhibited in poultry shows. Show up, catwalk மாதிரி இவங்க நடந்து போவாங்க.
And they are well recognized for their calm, friendly temperament, and silky chicken is especially for simple to maintain as pets. That is why it is grown at home, children. So types of poultry farmings are there. Organic farming, yarding method, battery cage method, furnished cage method. So எடத்துக்கு ஏத்த மாதிரி எங்கங்க யார் யாருக்கு வசதி வீட்டுக்குள்ள வளர்க்குறாங்க வீட்டுக்கு வெளியே வளர்க்குறாங்க பெரிய அளவில் பண்ணைகள்லையும் வளர்க்குறாங்க எதெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ரேரிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா செலக்ஷன் ஆஃப் தி பெஸ்ட் லேயர்ஸ் நல்ல கோழியை என்னது கண்டுபிடிக்கணும் முதல்ல ஸோ இட் ஹாஸ் டு பி லுக்ட் வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் பிரைட் கோம் இருக்கணும் நாட் ஒபீஸ் குண்டாவும் இருக்கக்கூடாது ஓகேவா ஸோ ஆக்டிவ் இன்டெலிஜென்ட் கோழியை செலக்ட் பண்ணணுமா அண்ட் செலெக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஹேச்சிங் என்ன தெரியுமா நாட் டூ பிக் அண்ட் நாட் டூ ஸ்மால் மீடியம் சைஸில் தான் இருக்கணும் ஓகே இட் ஹாஸ் டு பி செலக்டட் வெரி கேர்ஃபுல்லி அண்ட் ஃபர்டைலாக இருக்கணும் கோழி முட்டையிலேருந்து இது வர மாதிரி இருக்கணும் சிக்கன் வர மாதிரி இருக்கணும் கூ முட்டையாக இருக்கக்கூடாது அப்படின்னு அதுலேருந்து கோழி வரவே வராது ஃபர்டிலைஸ் ஆகவே ஆகாது அதுலேருந்து ஸோ மீடியம் சைஸ்டாக இருக்கணும் அண்ட் brown shelled ah irukano freshly laid eggs preferred for rearing and eggs should be washed cleaned and dried yeah abbi illana fungus problem varu idu ungakitta kekkalam okay and incubation and hatching abdin solli sollumbodhu optimum condition of the temperature should be maintained for the incubation children and incubation days vandu 21 to 22 days okay This you have to keep it in your mind and this also can be asked in one mark question. And naturally incubation தான் நல்லது ஆனால் ஆர்டிஃபிஷியலாகவும் பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரை வந்து உருவாக்கி பல்ப்ஸ் மூலமாக உருவாக்கி அந்த சூடை கொடுத்து அதுலேருந்து எக்லேருந்து சிக்கன்ஸ் வர மாதிரி பார்க்குறாங்க ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்குபேஷனில் மோர் நம்பர் ஆஃப் எக்ஸ் கேன் பி இன்குபேட்டட் கெப்ட் இன் தி இன்குபேட்டர் பட்டு நேச்சுரல் மெத்தடில் அம்மா கோழியில் வைக்கணும் அப்படின்னா லிமிட்டட் நம்பர் ஆஃப் எக்ஸ் ஒன்லி கேன் பி இன்குபேட்டட் அண்ட் ப்ரூடிங் வாட் இஸ் ப்ரூடிங் கேரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் யங் சிக்ஸ் 4லேருந்து 6 வீக்ஸ் வரைக்கும் ஹேச்சிங்லேருந்து 4 வாரத்துலேருந்து அதாவது 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற அந்த குட்டி 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 குட்டியாக இருக்கிறது தான் ப்ரூடிங் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இதுவுமே நேச்சுரல் ப்ரூடிங் இருக்குது ஆர்டிஃபிஷியல் ப்ரூடிங் இருக்குது நேச்சுரல்னால் அம்மா பார்த்துக்கிறது ஆர்டிஃபிஷியல்னால் பண்ணையில் வச்சு ஃபார்மில் வச்சு பார்க்குறது அண்ட் ஹவுசிங் ஆஃப் போல்ட்ரி டு ப்ரொடெக்ட் த போல்ட்ரி ஃப்ரம் சன் ரெயின் அண்ட் ப்ரிடேட்டர்ஸ் இட் இஸ் வெரி 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 நெசசரி டு ப்ரொவைட் ஹவுசிங் டு போல்ட்ரி ஓகே அண்ட் மாய்ஸ்டர் ப்ரூஃபாக இருக்கணும் ரேட் ப்ரூஃப் இருக்கணும் அங்கே கோழி வரக்கூடாது இல்லைன்னா இது எலி வரக்கூடாது இல்லைன்னா சாப்பிட்டுட்டு போயிடும் க்ளீனாக இருக்கணும் டியூரபிளாக இருக்கணும் அண்ட் போல்ட்ரி ஃபீடிங் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அண்ட் ஈவன் இட் ஹேஸ் டயட் பேலன்ஸ்ட் டயட் எதெல்லாம் இருக்கணும் கார்போஹைட்ரேட் இருக்கணும் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும் ஃபேட் இருக்கணும் விட்டமின்ஸ் இருக்கணும் மினரல்ஸ் இருக்கணும் நம்மளை மாதிரியே தான் வாட்டரும் சரியான அளவு தண்ணியும் அதுக்கு போகணும் அண்ட் போல்ட்ரி ப்ராடக்ட்ஸ் மேக்ஸ் அ வெரி பிக் ரோல் இன் ஆர் கண்ட்ரி எக்ஸ் அண்ட் மீட்ஸ் அண்ட் இந்தியா எய்ம் வந்து நிறையவே அப்டெயின் எக்ஸ் தான் பட் எக்ஸ் அண்ட் போல்ட்ரி மீட் ஆர் ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் த ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இதை கேட்கலாம் ஓகே அண்ட் போல்ட்ரி பை ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் அப்படின்னா கோழியை தான் வளர்த்து இதுக்கு சதையை கொடுத்துடுறாங்க அல்லது முட்டையை கொடுத்துட்றாங்க மற்றதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா அதனுடைய ட்ராப்பிங்ஸ் பில்லோஸ் அண்ட் குவில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதனுடைய வெட்டினதுக்கு அப்புறமா இருக்கிற அதனுடைய ஃபெதர் அது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்பவே யூசேஜ் இருக்குது ஒன்று ட்ராப்பிங் சொல்லி சொல்லும்போது த ட்ராப்பிங்ஸ் ஆர் ரிச் இன் நைட்ரஜன் பொட்டாஷ் அண்ட் பாஸ்பேட் ஸோ பொட்டாஷ்னு சொன்னாலே இட் இஸ் வெரி குட் ஃபர்டிலைசர் ஸோ ஃபர்டிலைசிங்க்கே எடுத்துக்கலாம் ஃபர்டிலைசேஷன் இது ஃபர்டிலைசராக அண்ட் நம்பர் ஆஃப் போல்ட்ரி பை ப்ராடக்ட்ஸ் லைக் பிளட் மீலு ஃபெதர் மீலு போல்ட்ரி பை ப்ராடக்ட் மீலு ஹேச்சரி பை ப்ராடக்ட் மீலு So these are the good sources of nutrients for the meat and producing animals and poultry. So these byproducts such as they give proteins, fats, vitamins and good amounts of minerals. And poultry diseases irukka aamaama irukku. Number of some diseases appdin ketta raniquet, coccidiosis, fowl pox. Anga cow pox paathom. Namakku chicken pox, kozhikku fowl pox. Okay? And benefits of
poultry farming irukuda appadina yes it is there so it does not require high capital construction maintenance and it does not require big space and it ensures high return investment adanalada than oosi potu seekramave valathu seekramave market size ku valathu kondu vandranga adanalada than chicken we have to avoid appdin solli solrom then it provides fresh and nutritious food and global demand it has and it provides employment opportunities for the people and the chickens they communicate more than 24 vocalizations seriyama 24 vidama adu kattuma enga veetla valathom appo my mother in law is there it comes and asks for food correct ah avangala saree pudichi ilukum koli அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க இல்ல இல்ல இதுக்கு பசிக்குது இப்ப நான் போடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கிரெயின்ஸ் தூக்கி போடுவாங்க ஸோ இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் கம்யூனிகேஷன் மெத்தட் ஸோ 25 டிஃப்ரெண்ட் வோக்கலைசேஷன்ஸ் இட் ஹாஸ் வித் டிஸ்டிங்க்ட் மீனிங் பாரு இன்க்ளூட்ஸ் மேபி வார்னிங் தேர் ஃப்ரெண்ட்ஸ் ஏ நம்ம இனிமே அவனா வந்துட்டான்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா கொடுங்க அப்படின்னு சொல்றதா இருக்கலாம் இல்லைன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரிடேட்டர்ஸ் லெட்டிங் அதர் தேர் மதர்ஸ் நோயிங் தட் குட்டீஸ் கத்துது அப்படின்னா மம்மி யாரோ வந்துட்டாங்க மம்மி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ அம்மா சீக்கிரமாக வந்து காப்பாற்றி கொண்டு போவாங்க இந்த மாதிரி 24 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓக்கலைசேஷன்ஸ் இட் ஹாஸ் டக் ஃபார்மிங் வாத்து வளர்ப்பு 6% ஆஃப் அவர் கண்ட்ரி தே ஹாவ் அ போல்ட்ரி ஃபார்மேஜ் பாப்புலேஷன் அண்ட் இட் இஸ் நேட்டிவ் ஒன் இந்தியன் ரன்னர் அண்ட் ஷைலட் மேத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அண்ட் எக்ஸாண்டிக் பிரீட்ஸ் ஆர் தேர் மஸ்கோரி பெக்கின் ஆயில்ஸ்பரி அண்ட் கேம்பெல் இவங்கெல்லாம் வந்து எக்ஸாட்டிக் ஃபாரின் பிரீடு அண்ட் டொமஸ்டிகேட்டட் டக்ஸ் தே ஹாவ் பீன் டிரைவ்ட் ஃப்ரம் ஏன்ஷியன் பீரியட் இட் செல்ஃப் இட்ஸ் அ வைல்ட் டக் தே ஆர் கால்ட் மலாட் அனாஸ் போஸ்காஸ் அப்படின்னு சொல்லணும் அண்ட் ஃபார்மிங் டக்ஸ் It is profitable as it can combine with the aquafarming practices. So, peculiarity of ducks when we talk about, it is fully covered and it is with oily feathers. And they have a layer of fat and their skin which prevents it from getting wet to children. So, they lay eggs at night and in the morning. And the ducks feed on rice bran, kitchen waste. வேஸ்ட் ஃபிஷ் ஸ்னெயில்ஸ் இதெல்லாம் தான் இவங்களுடைய உணவு முறை அண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரீட்ஸ் சொல்லணும்னா 3 டைப்ஸ் ஆஃப் பிரீட்ஸ் ஆர் தேர் அண்ட் தே ஆர் ஃபார் மீட் ப்ரொடக்டிவ் டக் பிரீட்ஸ் எக் ப்ரொடக்டிவ் டக் பிரீட்ஸ் சொல்லலாம் அண்ட் பிரீட்ஸ் ஃபார் போத் மீட் அண்ட் எக் இப்போ நம்ம கோழிக்கு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் 3 அண்ட் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா தே கேன் பி ரேர் இன் அ ஸ்மால் பேக்யார்ட்ஸ் வீட்டுக்கு பின்னாடியே வளர்த்துக்கலாம் இதுக்குன்னு பெருசாக கேர்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அண்ட் தே அடாப்ட் தெம்செல்ஸ் ஆல் டைப் ஆஃப் என்விரான்மெண்ட் எப்படிப்பட்ட என்விரான்மெண்ட்டையும் இது அடாப்ட் பண்ணிக்கும் அண்ட் தேர் ஃபீட் எஃபிஷியன்சி அண்ட் க்ரோத் ரேட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டு டிசீசஸ் ஆர் வெரி 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 குட் ஓகே ஸோ பை திஸ் வி கம்ப்ளீட் ஆர் 12th லெசன் வி ஹாவ் டு கோ பேக் டு சர்க்குலேஷன் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் சில்ட்ரன் லிசன் டு த class and listen to the work what is given complete and send it to me thank you children may god bless you